الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد பேரன்புக்கும் மரியாதைக்குமுரிய பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வெள்ளிக்கிழமை தினம் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள். இந்நாளிலே நாங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் செய்த ஒரு பாவம் நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜும்ஆவுடைய குதுபாவை தடுத்திருக்கிறது என்று தான் நாங்கள் ஒவ்வொருவர்களும் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு சோதனை மிகுந்த காலம். சோதனைகள் மிகுந்த காலத்தில் வாழ்கிறோம் என்பதை முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளையாக வேண்டும். நோயை பற்றிய கருத்துகள் பலவிதமாக இருக்கலாம். நோய் இருக்கிறதா இல்லையா, தொற்று இருக்கிறதா இல்லையா, அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டுமா, இப்படி செய்ய வேண்டுமா, பலவிதமான முருகல் நிலைகள் இருந்தாலும் ஒன்றிலே அனைவர்களும் ஒன்றுபட வேண்டி இருக்கிறது. அதுதான் முழு உலகமும் ஒரு சோதனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனையின் விளைவாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் நோயை கொண்டு, இன்னும் சிலர் நோயுடைய பயத்தை கொண்டு, இன்னும் பலர் தொழில்களை இழந்து அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில், இன்னும் பலர் வீட்டை விட்டு வெளியிறங்கி சென்று அவர்களுடைய உறவினர்களை பார்க்க முடியாமல், இன்னும் பலர் தொழில்கள் செய்ய முடியாமல், இப்படியாக ஏராளமான வகை வகையான பிரச்சனைகளுக்கு சோதனைகளுக்கு மனித சமூகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமை நல்லவர்களுக்கு சோதனையாகவும் பாவிகளுக்கு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழுகிறவர்களுக்கு தண்டனையாகவும் இருக்கிறது. சோதனையாக இருப்பது யாருக்கென்றால், அல்லாஹ்வுடன் யாருக்கு நெருக்கமோ அவர்களுக்கு சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த சோதனையின் போது அவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொறுமையை பொறுத்து அவர்களுடைய பதவிகளை உயர்த்தப் போகிறார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விதம் விதமான சோதனைகளை ஏற்படுத்தினார். அந்த சோதனைகளில் அவர்கள் வெற்றி கண்டார்கள், அல்லாஹ்விடத்திலே சன்மானத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். இதனை குர்ஆன் எப்படி சொல்கிறது? வஇதிபதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபாதம்மஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய ரப்பு சோதித்த போது எத்தனை வகையான சோதனைகளை கொண்டு சோதித்தார். அந்த சோதனைகளில் தோல்வி அடையவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பூர்த்தியாக நிரப்பமாக அந்த சோதனையில் வெற்றி கண்டார்கள், பூர்த்தியாக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே, முழு மக்களுக்கும் இமாமாக ஒரு தலைவராக உங்களை நான் ஆக்கப் போகிறேன். கால இன்னி ஜாயிருக்கலின் நாசி இமாமான்னு அல்லாஹ் அவர்கள் அந்த சோதனையில் வெற்றி பெற்ற போது அவர்களை முழு அகிலத்துக்கும் ஒரு இமாமாக ஒரு தலைவராக அல்லாஹ் ஆக்குவதாக அங்கே தகவல் கொடுத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த தனிப்பட்ட சோதனைகளின் போதும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லுகிறான், அவர்களுடைய மகனை அறுக்கும்படி உத்தரவிட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள், அறுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவரை அறுக்க வேண்டும் என்ற ஏற்பாடு வைத்திருக்கவில்லை. இருந்தாலும் ஒரு தகப்பன் மகனை அறுப்பதென்பது மனித சுபாவத்துக்கு முரண்பட்ட ஒரு விடயம். அந்த நிலைமை அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குகின்ற ஒருவருக்கு மாத்திரமே அதனை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய அன்புள்ள ஒருவருக்கு மட்டுமே அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ஆகவே தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த சோதனையை கொடுத்து அவர்கள் நிறைவேற்றிய பிறகு சொல்லுகிறான், இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன். நிச்சயமாக இது ஒரு தெளிவான சோதனை தான் என்று சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்னுடைய மகனை அறுக்க சொன்னானே, இந்த அறுக்க சொன்ன சோதனை நிச்சயமாக ஒரு தெளிவான சோதனை தான் நல்லா சொல்லுகிறார். ஆகவே இதிலிருந்து நல்லவர்களை, நபிமார்களை, சாலிஹூன்களை, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களை வகை வகையாக சோதிக்குகின்ற
ஒரு சுன்னத்தை வளமையை அல்லாஹ் தன்னகத்தை கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எங்களால் நடந்த ஓரிரு தவறுகளை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இந்த சோதனையை கொண்டு வந்திருக்கிறார். அல்லாவை நெருங்காத பாவிகள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி உலகத்திலே வாழலாம் என்று நினைத்தோம், எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்தோம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய பணம், எங்களிடத்திலே உள்ள அதிகாரம், எங்களிடத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பலம், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வளம், இவைகளினால் உலகத்தையே உசுப்பி போட்டு விடலாம் என்று நினைத்தோம். அல்லாஹு தாலா ஒரு கண்ணுக்கு தென்படாத, நேரடியாக கண்கு தென்படாத ஒரு கிருமியை கொண்டு எங்களுடைய ஆட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார். பாவங்களை பாவங்கள் என்று சொல்லப்படும் போது எங்களுடைய மனம் வெறுத்து கொண்டிருந்தது. பாவத்தை எதிர்க்கும் போது அதற்கு நாங்கள் ஆதரவாக செயற்பட்டோம். பாவத்தை பாவம் என்று சொல்லும் போது அறிவில்லாதவர்கள் என்றவர்களை நினைத்தோம். பாவத்தை தடுக்கும் போது உலகத்தை பற்றிய தெளிவில்லாதவர்கள் என்றவர்களை குறை சொன்னோம். மிம்பர்களிலிருந்து பாவங்களை பற்றி பயான் செய்யும் போது இவர்களுக்கு இந்த தலைப்பு இல்லாமல் வேறு தலைப்பே இல்லை என்று நினைத்தோம். அவைகளுக்கு கிடைக்குகின்ற பரிசு தான் இது. அவைகளுக்கு கிடைக்குகின்ற பரிசு தான் இது. ஆகவே இந்த சோதனையிலிருந்து மீட்சி பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு வழியில் மட்டும் கூடுதலாக முயற்சி செய்து ஒருபோதும் இந்த சோதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. சிலர் அதி தீவிரமாக இதொரு நோய், இந்த நோயிலிருந்து பாதுகாக்க நாங்கள் முழுமையான சுகாதார முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை மாத்திரம் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். முகமூடியையும் முகக்கவசத்தையும் இடைவெளி பேணுவதையும் இது போன்ற விடயங்களை மாத்திரம் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அது துனியாவுடைய அஸ்பாப், அதனை செய்ய வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது வெறுமனே ஒரு துனியாவுடைய ஒரு அஸ்பாப் மாத்திரமே. ஒரு மூமின் அதனை மாத்திரம் கதைத்து கொண்டிருக்க முடியாது. அதனை 30% கதைத்தால் அடுத்த பாதையையே 70% கதைக்க வேண்டும். 70% என்ன? இந்த நிலைமை உலகத்துக்கு இறக்கப்பட்டது நீங்களும் நாங்களும் செய்த பாவங்களினால். அந்த பாவங்களுக்கு முறையான தௌபாவும் இஸ்திக்ஃபாரும் செய்யப்பட வேண்டும். 30 முறை இந்த நோயினுடைய நோயிலிருந்து பாதுகாப்பு பெறும் வைத்திய விடயங்களை பேசினால் 70 முறை இஸ்திக்ஃபாரை பற்றி பேச வேண்டும். 70 முறை தௌபாவை பற்றி பேச வேண்டும். கடந்த காலங்களில் அப்பட்டமாக செய்த பாவங்களை பற்றி பேச வேண்டும். அக்கிரமங்களை பற்றி பேச வேண்டும். அநியாயங்களை பற்றி பேச வேண்டும். வட்டியை பற்றி பேச வேண்டும். ஜினாவை பற்றி பேச வேண்டும். களவை பற்றி பேச வேண்டும். மக்களை ஏமாற்றிய ஏமாற்றும் பேர்வழிகளை பற்றி பேச வேண்டும். திரை மறைவிலே செய்த பாவங்களை பற்றி பேச வேண்டும். இவைகள் தான் இந்த அநியாயங்களும் சோதனைகளும் வந்து நாட்டையே முடக்கி போடுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதனை சொன்னார்கள். திரும்பி திரும்பியும் பல பயான்களில் இது மறந்து போகாமல் இருக்க ஞாபகம் செய்து கொண்டே இருக்கிறேன். சைதனா அலி என்ன சொன்னார்கள்? மா நஸல பலாஉன் இல்லா பிதம்பின். உலகத்துக்கு எந்தொரு சோதனையும் பாவத்தின் காரணமாகவே என்று இறங்குவதில்லை. உலகத்துக்கு இறங்குகின்ற ஒவ்வொரு சோதனையும் மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக இறங்குகிறது. அதற்கு அலியுடைய பேச்சை பாருங்கள். சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த பாவத்தை, இந்த சோதனையை உலகத்திலிருந்து கலற்றி விட வேண்டுமாக இருந்தால், இந்த சோதனை நீங்கி நீங்கள் பழைய நிலைமைக்கு மீள வேண்டுமாக இருந்தால், இந்த சோதனை நீங்கி நீங்கள் மீண்டும் தலை தூக்கி எழும்பி நிற்க வேண்டுமாக இருந்தால், ஒரே ஒரு பரிகாரம் மட்டுமே இருக்கிறது. தௌபா செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், வேறு பரிகாரம் இல்லை. எழுந்து எழுந்து விழும்பி விழுவீர்கள், விழுந்து விழுந்து எழும்புவீர்கள். இதுதான் நடந்து கொண்டே இருக்கும். உமா ருஃபியா இல்லாபி தௌபா. தௌபாவை கொண்டே தவிர இந்த சோதனை உயர்த்தப்பட மாட்டாது என்பதையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த சோதனையின் விளைவாக அல்லாஹு தஆலா அதிகாரம் மிக்கவர்களுடைய கைகளினாலே பகிரங்க பாவங்களை தடுக்க வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த இலங்கை நாட்டினுடைய வரலாற்றிலே, இலங்கை நாட்டினுடைய வரலாற்றிலே மதுபானம் விற்பனை செய்யப்படுகிற பார்களை மறு அறிவித்தல் வரைக்கும் சீல் வைக்குகின்ற ஒரு சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
ஏதோரு புனித தினங்களில் மூடப்பட்டிருக்கலாம் மூட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் பார்கள் சீல் வைக்கப்படுகின்றன யார் சீல் வைக்கிறார்கள் ஏன் சீல் வைக்கிறார்கள் அல்லாஹ் அந்த சோதனையுடைய அகோரத்தினால் சீல் வைக்க ஏற்பாடு செய்கிறான் பகிரங்கமாக ஜினாவில் ஈடுபட்ட கடற்கரைகள் அந்த ஜினாவினுடைய கால்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது ஜினாவினுடைய அட்டகாசத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு அந்த கடற்கரைகள் வெறிச்சோடு இருக்கிறது மட்டுமல்ல அந்த இடத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் இப்போது சலாமத்தாக இருக்கிறது சந்தோஷமாக சொல்லியாக வேண்டும் அல்லாஹ் காண்பிக்கிறான் நீங்கள் தீமையை செய்துவிட்டு அந்த தீமையை விட்டு விலகி வர தயாராக இல்லை என்றால் அல்லது நல்லவர்கள் அந்த தீமையை தடுத்து உண்மையான தீமையே தீமை என்ற அடையாளம் கண்டு அதிலிருந்து மக்களை வெளியேற்றவில்லையானால் நாங்கள் உங்களை நிர்பந்தமாக வேணும் வெளியேற்றுவோம் என்ற அவனுடைய முறைமையை அல்லாஹு தஆலா உலகத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது ஒரு பக்கம் விளங்கி கொண்டு மறுபக்கம் நல்லவர்கள் ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையுள்ளவர்கள் இதனை ஒரு பாரமாக எடுக்கக்கூடாது இதனை நினைக்க வேண்டும் நாளை மறுமையிலாவது ஒரு பாரிய சந்தோஷத்தை இந்த சோதனை எங்களுக்கு தரப்போகிறது யூனுஸ் இப்னு உபைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கொலரா நோய் ஏற்பட்டதற்கு பிறகு பிரபல ஹதீஸுக்களை வல்லுநர் மைமூன் இப்னு மெஹ்ரான் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் அந்த கடிதத்திலே அவர்களுடைய சுகச்செய்தியை விசாரித்து உங்களுடைய குடும்பமெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் ஒரு தாவுன் ஒரு தொழுநோய் ஒரு கொலரா நோய் ஏற்பட்டு உங்களுடைய ஊரே பாதிக்கப்பட்டிருக்கிறதே இப்போது உங்களுடைய குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டு எழுத போது மைமூன் இப்னு மெஹ்ரான் ரஹமத்துல்லாஹி எனக்கு பதில் எழுதியிருந்தார்கள் உங்களுடைய கடிதம் வந்து சேர்ந்தது ஆனால் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்களிலும் மொத்தமாக 17 பேர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய நெருக்கமான நபர்களிலும் 17 பேர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான செய்தியை மைமூன் இப்னு மெஹ்ரான் ரஹமத்துல்லாஹி சொல்கிறார்கள் சோதனை வரும்போது நான் சோதனையை வருத்தேன் சோதனையை வரும்போது அந்த சோதனையை நான் வருத்துகிறேன் ஆனால் சோதனை வந்துவிட்டு போன பிறகு இது வந்திருக்கக்கூடாதே என்று நான் சந்தோஷப்படவில்லை எவ்வளோ அற்புதமான ஒரு கருத்து சோதனை வரும்போது வெறுப்பு தான் ஆனால் மூமினுக்கு சோதனை கடந்து போன பிறகு இப்படி ஒன்று வந்திருக்கக்கூடாதே என்ற ஒரு நினைப்பு வராது அப்படி வராமல் இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படி ஒரு சிந்தனை இருக்காதையே இந்த சோதனையின் போது நாங்கள் தாங்கிய அந்த பாரங்களின் காரணமாக அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்துவான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான் நாளை கபரிலே நிம்மதியாக உறங்கலாம் மறுமையில் நிம்மதியாக உறங்கலாம் என்ற சிந்தனையை மைமூன் இப்னு மெஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி வச்சிருக்கிறார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த சோதனையை தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள் உலகமே வெறுத்து போனவர்களை போன்று யாரு கதைத்தாலும் அவர்களுக்கு ஒரு கோபம் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையிலே நண்பனுக்கும் நண்பனுக்கும் இடையிலே இந்த நிலைமையின் காரணமாக பல்வேறு முறிவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இதெல்லாம் இந்த சோதனையில் இருக்கக்கூடிய லாபத்தை மனதிலே கருதாமல் உலகத்திலே வாழ்ந்ததனுடைய விளைவாக இருக்கிறது சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள் யார் சோதனைகளை ஒரு நியமத்தாக கருதவில்லையோ சந்தோஷங்களை ஒரு முசீபத்தாக கருதவில்லையோ உலகமெல்லாம் சந்தோஷமான நிலைமையை தான் நியமத்தென்று பார்க்குகிறது சோதனைகளை முசீபத்தென்று பார்க்குகிறது ஆனால் உண்மையாக அல்லாஹ்வை விளங்கிய இந்த உலகத்தினுடைய உண்மையான தத்துவத்தை புரிந்த ஒரு மனிதனாக ஆக முடியாது எதுவரை என்றால் சோதனைகளை நியமத்தென்று விளங்க வேண்டும்
சோதனைக்கு பிறகு வருகின்ற காலங்களை முசீபத்தென்று விளங்க வேண்டுமென்று சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்வதை ஹாபிஸ் ஜஹபி ரஹ்மத்துல்லா அலைஹி சீரலே பதிவு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்ற கருத்தை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் உண்மையான ஈமானை அடைந்து கொள்வதாக இருந்தால் அவருடைய பார்வையில் சோதனைகள் நியமத்தாகவும் அதற்கு பிறகு வருகின்ற சோதனையற்ற காலம் முசீபத்தாகவும் தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நன்றி, அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது, அல்லாஹ்வுடைய இபாதத்தின் மீது நன்றி செலுத்துவதை அவர் விரும்பக்கூடியவராகவும் ஆகாதவரை உண்மையான மூமினாக ஆக முடியாது என்பதை ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படியாக சோதனைகளை மிகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக கருதியவர்கள்தான் அந்த காலத்தில் இருந்த நமது முன்னோர்களான அந்த மகான்கள். ஆகவே இந்த சோதனையின் காரணமாக எங்களுடைய நம்பிக்கையை, ஈமானை நாங்கள் ஒருபோதும் பறிகொடுக்கக்கூடாது. நாங்கள் இந்த நேரத்திலே தீனிலிருந்து நகர்ந்து போய்விடக்கூடாது. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்கள் எல்லாம் எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய அகீதாவுக்கு, எங்களுடைய யகீனுக்கு பாதிப்பில்லாத வகையிலே அவர்களுடைய வழிகாட்டல்கள் இருந்திருக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது அந்த ஊரிலே தாவூன் என்னும் அந்த கொலரா நோய் அல்லது தொழுநோய் ஏற்படுவதை நீங்கள் அறிந்தால் அந்த ஊரிலிருந்து வெளியேற வேண்டாம் என்று சொன்னார். அதுபோன்று நீங்கள் ஒரு ஊருக்கு போக முன்பு அந்த ஊரிலே அப்படியான ஒன்று இருக்கிறது, கேள்வி இவர்களால் நோய் பறந்துவிடும் என்ற சிந்தனைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்ததாக வரவில்லை. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயுடைய மைதானத்திலும் ஈமானுள்ள மனிதர்களின் ஈமானை பாதுகாப்பதற்காகவே அந்த வழிகாட்டலை. என்ன காரணம் என்றால், ஒரு கொடுமையான நோய் இருக்குகின்ற ஊரிலிருந்து ஒரு மனிதர் வெளியேறி வந்து அவர் தப்பித்தவரை அந்த நோயிலிருந்து தப்பித்து கொண்டார், அவருடைய மனதிலே வரும் அல்லாஹ் என்னை பாதுகாத்தான் என்று வராது, அவருடைய உள்ளத்திலே வரும் நான் அந்த ஊரில் இருந்து வெளியேறியதனால் தப்பிக்கொண்டேன் என்று வரும். நீங்கள் அந்த நோயுள்ள ஊருக்கு போய் அங்கே போனதனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு உங்களுக்கு நோய் வர வேண்டும் என்று இருந்தது, உங்களுக்கு நோய் வந்து விட்டால் உங்களுடைய உள்ளத்திலே வரும் நான் இந்த ஊருக்கு வந்ததனால் எனக்கு நோய் வந்தது என்று, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ்வுடைய தக்தீரில் உள்ளது நடந்தது என்று வராது. ஆகவே அந்த சூழலிலிருந்து வெளியாகுவதும் உங்களுடைய ஈமானுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம், அந்த சூழலுக்குள் புகுவதும் உங்களுடைய ஈமானுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்காக ஈமானுடைய பாதுகாப்பு கருதிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மூமிங்களும் தங்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும், எப்படி ரமலானுடைய காலத்திலே துஆவிலே மக்கள் இரவிலே அழுதார்களோ, தௌபாவின் போது அழுதார்களோ, மஸ்ஜிதிலே அழுதார்களோ, சுஜூதிலே அழுதார்களோ, இதுபோன்று ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நாட்களில் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் அழுகின்ற சப்தம், அறைகளிலிருந்து பாவங்களை நினைத்து அழுகின்ற சப்தம், ஒவ்வொரு பாவத்துக்குமாக கண்ணீர் வடிக்குகின்ற சப்தம், ஒவ்வொரு பாவங்களையும் சொல்லி சொல்லி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கோருகிற சப்தம், ஏனைய மூமிங்கள் செய்த தவறுகளுக்காக அல்லாவிடத்தில் அவர்களுக்காக மன்னிப்பு கோருகிற சப்தம், எப்பொழுது இந்த சப்தம் வெளிப்பட ஆரம்பிக்குமோ இந்த சோதனை நமது நாட்டை விட்டு வெளியேறும், உலகத்தை விட்டு வெளியேறும். அல்லாவுடைய பாதுகாப்பை நிச்சயமாக